கடற்கரைக்கு போக வேண்டும் என்றால் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். பீச்சுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாலே போதும், எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. மத்தியானம் நீங்கள் தூங்கினாதான் ஈவினிங் உங்களை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போவேன்னு எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க. அப்போது ரொம்ப சந்தோஷமாக கஷ்டப்பட்டு மத்தியானம் விளையாடாமல் தூங்குவோம். அப்படி கடற்கரைக்கு போகும்பொழுது, கடலை பார்க்கும்பொழுது, கடல் கடற்கரை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் ஏராளமாக இருக்கிறது. கடலை பார்க்கும்பொழுது ஆழம், கடலை பார்க்கும்பொழுது அபாயம், கடலை பார்க்கும்பொழுது ஒரு ஆக்ரோஷம். அது ஒரு அமைதலாக இருந்தால் கூட திடீரென்று அந்த அலைகள் மோதி வரும்பொழுது ஒரு பயம், ஏய் அதுக்குள்ள போகாத இழுத்துட்டு போயிடும் அப்படின்னுலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த கடற்கரையை பார்க்கும்பொழுது இந்த கடலும் மணலும் பேசி கொண்டதாம். கடல் சொல்லிச்சான், 70% ஆஃப் தி எர்த் நான் தான், தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சான். இந்த பூமியின் 70% கடல் தான் சொல்லிச்சான். மணல் பார்த்து சொல்லிச்சான், நான் 30% இருந்தால் கூட ஐ ஆம் அ மைனாரிட்டி, ஆனால் கூட கடவுள் எனக்குள்ள ஒரு வல்லமையை வச்சிருக்கார். நீ என்னை கடந்து போகாதபடிக்கு ஒரு தடுப்பாக என்னை வச்சிருக்காரு அப்படின்னு மணல் சொல்லிச்சான். மணல் தாழ்மையாக தான் சொல்லுச்சு, ஆனால் இந்த கடலுக்கு பயங்கர கோபம் வந்துச்சான். கடலுக்கு கோபம் வந்து ஆக்ரோஷத்தோடு புயல் அடித்ததான். புயல் அடித்த பொழுது அப்படியே காற்றும் கடலும் அப்படியே சுழன்று கொண்டு வந்ததான். வந்து கொஞ்ச தூரம் வந்துச்சு, அப்படியே திரும்ப போயிடுச்சு, பிடிச்சி இழுத்தாச்சு. சத்தம் இல்லாமல் மணல் பார்த்து கொண்டே இருந்தான். திடீரென்று பூமி அதிர்ச்சி, சுனாமி வந்தது, கடலெல்லாம் உள்ள வந்துருச்சு. அப்போ கூட மணல் கலங்கவே இல்லையா? ஏனென்றால் மணலுக்கு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். எவ்வளவுதான் சுனாமி உள்ள வந்தாலும் உள்ளே நிற்பதற்காக வரவில்லை, அந்த சுனாமி வில்ல பின்னாடி பின்வாங்கி செல்ல வேண்டும். அழகா பின்வாங்கி செல்லக்கூடிய காட்சி, எவ்வளவு ஸ்பீடா வந்துச்சுங்க தண்ணி, அதே ஸ்பீட்ல தண்ணி வெளியில போயிடுச்சு. அது யார் இழுத்தா? இந்த கடல் 70% இருக்கின்ற இந்த கடல் பூமியிலே எப்படி இந்த 30% வராமல் இருக்கு? யார் தடுக்கின்றார்? நம்ம வாழ்க்கையிலும் கூட இப்படிதான் பிரியமானவர்களே, பிரச்சனை உண்டு, கலக்கம் உண்டு, ஆழம் உண்டு, அபாயம் உண்டு, ஆக்ரோஷம் உண்டு. பீஸ்டில் ஆண்டவருக்காய் காத்திருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வீப்பிங் ப்ராஃபெட் என்று சொல்லப்படக்கூடிய எரேமியா தீர்க்கதரிசி 5வது அதிகாரத்திலே இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். நான் ஏதோ காலையில் பீச் கதை சொல்றதுக்காக வரவில்லை, அந்த வசனம் சொல்லுகிறதை கேட்போம். 21வது வசனத்திலே, கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே கேளுங்கள். நான் திட்டலங்க, என்னை பார்த்து முறைக்காதீங்க, வசனம் அப்படிதான் சொல்லு. கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே கேளுங்கள் என்ன சொல்ல போறாரு? எனக்கு பயப்படாது இருப்பீர்களா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்துல, அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும், கடக்க கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக ஆராதிப்பீர்களா என்று கேட்கிறார் கேள்வியை. இன்னைக்கு ஆராதிப்பேன் ஆண்டவரே, நான் உண்மை ஆராதிக்காம நான் வேற யாரை ஆராதிப்பேன் என்று சொல்லி, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னதை போல இன்னைக்கு காலையில சொல்லுவோம், எனக்கு எவ்வளவு கடல் போல பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தாலும், சூழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னை தாக்க முடியாதது, என அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. God has kept a boundary for even the sea. Even your problem has a boundary. There is an expiry date for everything that God has kept. அவர் இறந்தபோது கூட 3 நாள் தான் எக்ஸ்பைரி டேட். எல்லாம் குதிச்சாங்க, ஆனா நான் 3வது நாள் அப்படியே எழுந்து வந்தா இருப்பாருங்க. அது போல whatever you are going through today, God has kept an expiry date. கடல் போல ஆழம் உள்ளதா இருக்கலாம், ஆக்ரோஷம் உள்ளதா இருக்கலாம், அபாயமா இருக்கலாம், எது இருந்தாலும் ஆண்டவர் நம்ம பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, கடலுக்கு ஒரு எல்லையை வைத்த நான், மணலை போல நாம இருக்கலாம், தைரியமா இருக்கலாம், நித்திய பிரமாணத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த நித்திய பிரமாணத்தை பிடித்தவர்களாய் இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.